ஹலோ வாங்கலர்ஸ், திஸ் இஸ் ஷக்கீல் ஃப்ரம் ஷக்கீல் அவுட்டோர்ஸ். நம்ம சேனலில் முன்னாடி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம், நடுவில் கொஞ்சம் காலேஜ் ஒர்க்னால அப்லோட் பண்ண முடியல. ஸோ அகே என்ன ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுருக்கேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷேப்பை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கணும். ஜெஸ் நம்ம ஜிக் தான் பண்ண போகிறோம். ஸோ ஜிக்கோட மோல்டு எப்படி பண்ணுறது அண்ட் ஜிக் பண்ணுறதுக்கான ஃபுல் கம்ப்ளீட் ப்ரொசீஜர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஜிக் பண்ணி வச்சுருக்கேன் வேறு மோல்டில். ஸோ இதுவும் வந்து டிஐஒயில் ஃபுல்லாகவே பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி ஜிக்கு தான் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஜிக்கு மோல்டு செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் முதல்ல பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், உங்களுக்கு ஹூக் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேஸ்மெண்ட் இருந்தால் கூட போதும். தென் எம்சிஎல் எடுத்துருக்கேன். நம்ம எம்சிஎல் தான் வந்து மோல்டு செய்ய போகிறோம். உங்கள்கிட்ட ஜிக் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜிக்கே வந்து மோல்டு காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இல்லாதனால வந்து நான் எம்சிஎல்லே வந்து இந்த மாதிரி சின்னதாக செஞ்சு ஷேப் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர். ஸோ இது வந்து இந்த மாதிரி ரோலில் கிடைக்கும், 0.27 mm. ஸோ இதை வாங்கி நான் மூணாக மடித்து நல்லா காயில் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஆயில். ஸோ நான் இப்போ இங்கே மிஷின் ஆயில் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மிஷின் ஆயில்னால் நீங்கள் நார்மல் கோகனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எம்சியில் நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். தென் நம்ம பண்ண போகிற பேஸில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, நம்ம எம்சியில் வச்சுட்டு மோல்டு செஞ்சதுக்கப்புறம் நம்ம எம்சியில் வந்து இதில் நல்லா ஒட்டிக்கும். ஸோ நல்லா ஆயில் போட்டோம்னா ஒட்டாமல் வந்துடும். தென் இந்த மாதிரி எம்சியில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஜிக் இருந்துச்சுன்னா ஜிக் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வுட்டுலேயோ இல்லை எம்சிஎல்லையோ நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஷேப் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அதுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த எம்சிஎல்ல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் சைஸில் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாக வந்து இந்த எம்சிஎல் மாடலில் வந்து ஃபுல்லாக அமுக்காமல் ஒரு முக்காவாசி தான் அமுக்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈயம் ஊற்றுறதுக்கு வந்து ஒரு பேசேஜ் ரெடி பண்ணணும். ஸோ சின்ன ஒரு ஓட்டமாக ரெடி பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பெயிண்டிங் ப்ரஷோட பேக் சைடில் இந்த மாதிரி சென்டரில் ஒரு சின்ன ஒரு ஸ்லாட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் தான் வந்து ஈயத்தை ஊற்ற போகிறோம். ஸோ இதை வந்து காயறதுக்கு அப்படியே வச்சிடலாம். 2 hours later நல்லா காஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாடலை வந்து இப்போ ரிமூவ் பண்ணணும். நம்ம இந்த மாடல் வைக்கும் போது ஒழுங்காக ஆயில் அப்ளை பண்ணலன்னா இது நல்லா ஒட்டிக்கும். ஸோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம மோல்டு செஞ்சு காய வைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சுக்கணும். ஸோ நம்ம அடுத்த மோல்டு பீஸ் டாப் பீஸ் வைக்கும்போது இதில் வந்து அந்த மோல்டு நல்லா ஸ்டிக் ஆகி இதை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கும். அடுத்த மோல்டு பீஸ் செய்கிறதுக்கு முன்னாடி சாண்ட் பேப்பர் வச்சு இது நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கணும். நான் இங்கே 220 சைஸ் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம நல்லா அதை ஷேப் பண்ணி எடுத்தாச்சு, பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அடுத்த வந்து டாப் பீஸ் பண்ண போகிறோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம எம்சிஎல் மிக்ஸ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி சேம் ப்ரொசீஜர் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். எம்சிஎல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த ஹோல்ஸ்லாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஜிக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிடலாம். த
தென் ஈயே ஊற்றுற அந்த ஸ்பாட்டை மட்டும் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு ஓட்ட போட்டுக்கிறேன். இதை நம்ம காய வச்சிடலாம். A few moments later. ஸோ இப்போ நம்ம டாப் பீஸுமே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நம்ம மோல்டு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, லைட்டாக இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ நான் மோல்டு ப்ரெஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம ஈயத்தை ஊற்றும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் மாதிரி வரும். அது எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சாண்ட் பேப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்தோம்னா சரியாயிடும். ஈயத்தை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஜிக்கோட அந்த டாப்பில் இந்த லூப் மாதிரி செய்யணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மோல்டில் அந்த லூப் மாதிரி இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆணி எடுத்து நான் இந்த இடத்துல அப்படியே அந்த லூப் மாதிரி வரைய போகிறேன். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயர் வச்சோம்னா இது கரெக்டாக அப்படி உள்ளுக்கு ப்ளேஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த சைடு வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி கார் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ண போகிறதில்லை, ஜஸ்ட் பின்னாடி வந்து ஒரு லைன் மட்டும் கட் பண்ண போகிறேன். அது ஏன் நான் கடைசியில் சொல்கிறேன். நம்ம ஜிக்கு மோல்டுக்கான ஃபைனல் ஷேப்பு முடிஞ்சிருச்சு. ஃப்ரண்ட்டில் கர்வு, பின்னாடி லைன் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ மோல்டு வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒயரிங் வந்து நம்ம பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வளைச்சிக்கிறேன். ஓகேண்ணா, அதில் கரெக்டாக ஃபிட் ஆகுது, அந்தளவுக்கு வளைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு ரெண்டு ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ட்விஸ்ட் பண்ணிட்டோம், நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஸோ அவ்வளோதான், நம்ம மோல்டு அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒர்க் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஈயம் ஊற்றுறது தான், அதை இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். சாரி காய்ஸ், வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்ருக்கு. இதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்ட் 1 நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை பார்ட் 2 நான் சந்திக்கிறேன் காய்ஸ். தேங்க்யூ, பை பை.